ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஹரி. வெல்கம் டு மை சேனல். டுடே ஒரு இம்பார்ட்டண்டான பர்சனை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லேயே எல்லாராலையும் அறியப்பட்ட, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ. அதே நேரத்தில் த அவெஞ்சர்ஸ் என் கேமில் தன்னோட உயிரையே சக்ரிஃபைஸ் பண்ணி இந்த வேர்ல்டை காப்பாற்றின ஒரு பர்சன் உங்களுக்கே விளங்கியிருக்கும். நான் யாரை பற்றி சொல்ல வரேன்டு, நம்மளோட ராபர்ட் டவுனி ஜூனியரை பற்றி தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். RDJ. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து தன்னோட 5வது வயதிலே சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்துடுறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் டவுனி ஜூனியர் தந்தையான ராபர்ட் டவுனி சீனியர் ஒரு டிரெக்டர். இவர் 1970 பவுண்டண்ட திரைப்படத்தை ஏற்கிறாரு. ஸோ நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் அதில் நடிக்கிறாரு. இப்போ நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு 58. ஸோ தன்னோட 5வது வயதிலே இவர் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்திருக்கார். ஸோ 53 வருடங்கள் தன்னோட வாழ்க்கை நாட்களில் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்க்காக அர்ப்பணித்த ஒருத்தர் RDJ. ஒரு லெஜண்ட் சொல்லணும்ன விருதை அவர் பெற்றுக் கொள்றாரு, அதாவது பஃப்டா அவார்ட் அவர் வின் பண்றாரு. எந்த அளவுக்கு இவர மூவி ஹிட் ஆயிருக்கண்டா, செகண்ட் எலிசபெத்தே இவரை கூப்பிட்டு அந்த மூவியில் நடித்த கேரக்டருக்காக நம்மளோட RDJ-யை கௌரவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த மூவி இவருக்கு ஆஸ்கார் அவார்டுக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் மிஸ்டில் அது கிடைக்காம மிஸ் ஆகிட்டு RDJ-யோட அம்மா வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸ். அவங்க தான் ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு ஆக்டிங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களால ராபர்ட் டவுனி ஜூனியர் தன்னோட சின்ன வயசுலேயே அந்த ஆக்டிங்கை கற்றுக்கொள்கிறாரு. என்னதான் இருந்தாலும் ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு 6 இருக்கும்போது அவங்களோட தந்தை வந்து மரிஜுனா என்ற ட்ரக்கை யூஸ் பண்ண அவருக்கு அலோவ் பண்றாரு. அவங்களோட தந்தை ஒரு ட்ரக் அடிக்டர். ஸோ அதனால் ராபர்ட் டவுனி ஜூனியர் தன்னோட சின்ன வயசுலேயே ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாரு. தன்னோட வாழ்க்கை நாட்களை ட்ரக்ஸ் அண்ட் அல்கஹோலோடய கழிக்கிறாரு. இந்த ட்ரக் அடிக்ட் ஆனது அவரை சினிமா வாழ்க்கைக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கடத்தில் LIMCB என்ற டிவி சீரீஸில் ஒரு ஷோஸில் ஒர்க் பண்ணும்போது ட்ரக் யூசேஜஸால் RDJ அந்த ஷோஸில் இருந்து ஃபயர் பண்ணப்படுறாரு. அதே நேரத்தில் மூவி ப்ரொடக்ஷன்ஸில் கூட நம்மளோட RDJ-க்கு சான்ஸ் கொடுக்கப்படலை. RDJ கோட்ஸ்ட ஓடரால் ஒரு ட்ரக் ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே 2003 மட்டும் அந்த ஜெயில இருக்கிறாரு. அதாவது 1 அவரோட வாழ்க்கையை அவர் ஜெயிலே கழிக்கிறாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையிலே ரொம்ப மோசமான நாட்கள் என்று RDJ சொல்லியிருக்காரு. இப்படி ட்ரக் அடிக்ஷனோட போன நம்மளோட RDJ-யோட வாழ்க்கையில அவரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு ஆள் வராங்க. அவங்க தான் சுசன், RDJ-யோட மனைவி. அவங்க ஒரு சிம்பிள் க்வெஸ்சனை நம்மளோட RDJ கிட்ட கேட்டாங்க. ஒன்று நான் வேணுமா, இல்லாட்டிக்கு ட்ரக் வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கொண்டு. அதிலிருந்து நம்மளோட RDJ இந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரதுக்காக தன்னோட ஃபோக்கஸ் எல்லாத்தையும் தற்காப்பு டிராமேட்டிக் மூவிஸ், த்ரில்லர் மூவிஸ், காமெடி மூவிஸ் போன்ற பலவிதமான மூவிஸில் தன்னோட ரோல் கேரக்டர்ஸை வெளிப்படுத்தி தன்னோட திறமைகளூடாக சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டையும் வின் பண்ணுறாரு. RDJ வந்து இந்த வருஷம் July 21 வெளிவர இருக்கிற ஓபன்ஹைமர் என்ற மூவியில் நடிக்கிறாரு. ரீசண்டாக அந்த மூவியோட ட்ரெய்லர் கூட வெளியாக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லரை பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த மூவி வேற லெவல் ஹிட் ஆக மட்டும் தான் சொல்லலாம். ஸோ இந்த அடுத்த வீடியோவில் இந்த ஓபன்ஹைமர் மூவியை பற்றி சில டீட்டெயில்ஸை கொண்டு வந்து உங்களோட கேட்கலாம் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதும் டாபிக்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் ஹரி. சோ பை ஃப்ரெண்ட்ஸ், see you soon.